இந்த விடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆர்ஆர்பி என்டிபிஎஸ்சி எக்ஸாமோட ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு ஸோ இன்றைக்கி எழுதினவங்க அதாவது இருபத்தெட்டு டிசம்பர் இருபது இருபதில் எழுதுனவங்க அவருடைய கொஷினை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவர்னஸை பற்றி பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட்டு கொஷின் லாங்கஸ்ட் நேஷ்னல் ஹைவே இன் இந்தியா பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஹைவே ஃபார்ட்டி ஃபோர் அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ டபுள் ஹெலிக்ஸ் மாடல் வாஸ் பிவன் பை யாருக்கு வந்து டிஎன்ஏ மாடல் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸ் கிரிக் அண்டு ஜேம்ஸ் வாட்ஸன் ஸோ நெக்ஸ்ட் கொஷின் சிக்காங்கரி இஸ் ஃபேமஸ் இன் விச் சிட்டி ஆஃப் இந்தியா கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா லக்னோ தேசப்பந்து டைட்டில் வாஸ் கிவன் டு விச் ஆஃப் த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த சுதந்திர போராட்ட வீரருக்கு வந்து இந்த தேசப்பந்து வந்து தலைப்பு வந்து கொடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சித்தரந்தன் ஜாஸ் சித்தரந்தன் தாஸ் ஸோ நெக்ஸ்ட் கொஷின் சார்தா ஆக்ட் சர்தா ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது எது ரிலேட்டடாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சைல்டு மேரேஜ் ரெஸ்ட்ரைண்ட் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போது சைல்டு மேரேஜ் ரெஸ்ட்ரைண்ட் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போது நெக்ஸ்ட் கொஷின் ஹவு மெனி ராம்சர் சைட்ஸ் ஆர் தேர் இன் இந்தியா அப்படின்னு கேட்குறாங்க ஹவு மெனி ராம்சர் சைட்ஸ் ஆர் தேர் இன் இந்தியா அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி டூ ஹூ இஸ் த கரண்ட் பீகார் கவர்னர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பகு சௌகான் பகு சௌகான் நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் த எங்கஸ்ட் பிரெசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நீலம் சஞ்சீவ் ரெட்டி நெக்ஸ்ட் கொஸ்டின் யூஆர்எல் ஃபுல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர் யூனிஃபார்ம் ரிசோர்ச் லொக்கேட்டர் நெக்ஸ்ட் கொஸ்டின் டிஆர்டிஓ ஹெட் யாருன்னு கேட்டிருக்காங்க டாக்டர் ஜி சதீஷ் ரெட்டி ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷின் ஃபஸ்ட்டு கோவிட் நைன்டீன் வேஷன் யார் எந்த நாடு கண்டுபிடிச்சதுன்னு கேட்குறாங்க ரஷ்யாவில் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா ஸ்புட்னிக் ரஷ்யா ஸ்புட்னிக் எலெக்ஷன் நெக்ஸ்ட் கொஷின் எலெக்ஷன் கமிஷனா கமிஷன் ஆர்டிகல்ஸ் கேட்குறாங்க எலெக்ஷன் கமிஷனோட ஆர்டிகல் எந்த ஆர்டிகல்னு பார்த்திங்கன்னா ஆர்டிகல் முந்நூற்றி இருபத்தி நாலு நெக்ஸ்ட் கொஷின் கோபிட் டெசர்ட் கோபிட் டெசர்ட் வந்து எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க எந்த எதுனா ஆசியாவும் ஆப்ரிக்கான்னு பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆசியா நெக்ஸ்ட் கொஷின் சடில் பீக் சடில் பீக்கு வந்து எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்தமான் நண்டு நிக்கோபார் தீவுகளில் தான் இருக்குது நெக்ஸ்ட் கொஷின் எர்த் டே எப்போ கொண்டாடுறோம்னு கேட்டிருக்காங்க ஏப்ரல் இருபத்தி ரெண்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் டே உமன்ஸ் டே எப்போ கொண்டாடுறோம்னா மார்ச் எயிட் இப்போ நம்ம டாபிக் வைஸ் அனலைஸ் பார்ப்போம் ஃபஸ்ட்டு எந்தெந்த செக்ஷன் வந்து எவ்வளோ மார்க் அப்படின்னு பார்த்துடலாம் மேக்ஸ் முப்பது மார்க்கு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் ரெண்டும் சேர்த்து முப்பது மார்க்கு ஜென்ரல் நாலேஜ் வந்து நாற்பது மார்க் இப்போ ஓவராலாக நூறு மார்க்கு இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெவல் பார்ப்போம் இந்த லெவலில் இருக்க எக்ஸாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈசி டு மாடரேட் லெவலில் இருக்குங்க எவ்வளோ கொஷின்ஸ் அட்டன் பண்ணலாம் அப்படின்னா இருபத்தி மூணு டு இருபத்தி ஆறு கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணலாம் அது அடுத்து நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஈசி டு மாடரேட் லெவல் தான் இருக்குது எத்தனை கொஷன் அட்டன் பண்ணலாம்னா இருபத்தஞ்சு டு இருபத்தி ஏழு கொஷின்ஸ் அட்டன் பண்ணலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஜென்ரல் நாலேஜ் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நாற்பதில் ரெண்டுலேருந்து முப்பத்தஞ்சு கொஷின்ஸ் வரலாம் அட்டன் பண்ணலாம் ஸோ இதுவும் வந்து ஈஸி டு மாட்ரேட் லெவலில் தான் இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா ஓவராலாக எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு கொஷின்ஸ் அட்டென்ட் பண்ணலாம் நூற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸி டு அந்த எக்ஸாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈசி டு மாடரேட் லெவலில் இருக்குது இப்போ மேக்ஸில் டாபிக் வைஸ் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் மென்சுரேஷனில் வந்து பார்த்திங்கனா மூணு டு நாலு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அது ஈஸியாக தான் இருக்குது காம்பவுண்ட் இன்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டூ மூணு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அதுவும் ஈஸி லெவலில் தான் இருக்குது ரேஷியோ அண்ட் ப்ரப்போஷன் அது வந்து ஒன்று டூ ரெண்டு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அதுவும் ஈஸியாக தான் இருக்குது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அதுலேருந்து ஒன்று டூ ரெண்டு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க இது கொஞ்சம் கஷ்டம் அதாவது ஈஸி டு மாட்ரேட் லெவலில் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜியாமெட்ரிலேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க அதாவது ஜீரோ டு ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸி டு மாட்ரேட் லெவலில் தான் இருக்குது நம்பர் சிஸ்டம் வந்து மூணு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க நம்பர் சிஸ்டம் அதுவும் ஈஸி டு மாடரேட் லெவலில் தான் இருக்குது ட்ரிக்னாமெட்டில் வந்து ரெண்டு டு மூணு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ட்ரிக்னாமெட்டில் அதுவும் கொஞ்சம் ஈஸி டு மாடரேட் லெவலில் தாங்க இருக்குது டைம் அண்ட் ஒர்க்கு ஒன்று டு ரெண்டு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அது கொஞ்சம் மாடரேட்டாக இருக்குது சிம்பிளிஃபிகேஷன் வந்து ஒன்று டு ரெண்டு கொஷின் தாங்க கேட்டிருக்காங்க சிம்பிளிஃபிகேஷன் ஒன்று டு ரெண்டு கொஷின் தான் அதுவும் வந்து ஈஸி டு மாடரேட் லெவலில் தான் இருக்குது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அது ஈஸி டு மாட்ரேட் லெவலில் இருக்குது டோ டைமு ஸ்பீடு டிஸ்டன்ஸு இது எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடரேட் லெவலில் தான் இருக்குது ஸோ ஈஸின்னு சொல்லிவிட முடியாது மாட்ரேட் லெவலில் தான் இருக்குது ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா முப்பது கொஷின்ஸ் மேக்ஸை பொறுத்தவரைலாம் ஈஸி டு மாட்ரேட் லெவலில் தான் இருக்குது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீசனிங் ரீசனிங்கில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் முப்பது கொஷனில் அதாவது கோடிங் கோடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு டு நாலு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அது ஈஸி டு மாட்ரேட் லெவலில் தான் இருக்குது அப்புறம் ப்ளட் ரிலேஷன்ஸ்லேருந்து ரெண்டு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அது கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது ஈஸின்னு சொல்லிட முடியாது கொஞ்சம் ஈஸி டு மாடரேட் லெவலில் தான் இருக்குது ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் ரெண்டு டு மூணு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி டு மாடரேட் லெவலில் தான் இருக்குது ஸ்லாயிஸும் ரெண்டு டு மூணு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அதுவும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது ரொம்ப ஈஸியாக இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாய்ஸும் ஈஸியாக தான் இருக்குது ஆட் ஆன் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கொஷின் கேட்டிருக்காங்க அது ஈஸி டு மாட்ரேட் லெவலில் தான் இருக்குது ஸோ ஓவராலாக முப்பது கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீசனிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது நார்மலாக பார்த்திங்கன்னா இது வந்து ஈஸி டு மாட்ரேட் லெவலில் இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான அந்த ஜென்ரல் நாலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியிலேருந்து நாலு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அது ஈஸி டு மாட்ரேட் லெவலில் தான் இருக்குது ஜியாகிரஃபிலேருந்து ரெண்டு டு மூணு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ஸ்டேட்டிக் ஜென்ரல் நாலேஜு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா மூணு டு நாலு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க குவாலிட்டியிலேருந்து ரெண்டு டு மூணு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ இது எல்லாமே ஈஸி டு மாட்ரேட் லெவலில் தாங்க இருக்குது ரொம்ப ஈஸின்னு சொல்லிட முடியாது கொஞ்சம் யோசிச்சு போடுற மாதிரி இருக்கும் பயாலஜிலேருந்து ஒன்று டு ரெண்டு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அது மாடரேட் லெவலில் இருக்குது ஸோ கெமிஸ்ட்ரீலேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க மோல்ட் கான்செப்ட்லேருந்து அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக கேட்டிருக்காங்க ஃபிசிக்ஸில் இருந்து ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அது ஈஸி டு மாட்ரேட் லெவலில் இருக்குது கம்ப்யூட்டர் சம்பந்தமாக வந்து பார்த்திங்கன்னா மூணு டு நாலு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது கரண்ட் அஃபேர்ஸிலேருந்து ஆறு டு ஏழு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அது கொஞ்சம் யோசிச்சு போடுற மாதிரி இருக்கும் ஈஸி டு மாட்ரேட் லெவலில் இருக்குது ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது கொஷின்ஸ் அந்த லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸி டு மாட்ரேட் லெவலில் இருக்குங்க என்டிபிசி ஷிஃப்ட் டூ பற்றின எக்ஸாம் அனலிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நைட் அப்லோட் பண்ணுவோம் இந்த எக்ஸாம் ஆன்லைஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாம் எழுதுவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்தெந்த செக்ஷனில் எப்படி கேட்டிருக்காங்க கரண்ட் அப்சேவ்ல கேட்டிருக்காங்க எந்தெந்த ஜென்ரல் நாலேஜில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லருந்து எப்படி கேட்டிருக்காங்க மேக்ஸில் எந்தெந்த செஷன்லேருந்து கேட்டிருக்காங்க எந்தெந்த செஷனில் கஷ்டமாக கேட்டிருக்காங்க இதில் நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்